வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜெய்சங்கர் காலத்து கதையை புதுமையாக இன்றைக்கி ட்ரெண்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கதை 2020 நடக்கிறதா சொல்லி எடுத்திருக்காங்க. பார்த்தா ஒரு 2020 வருஷத்துக்கு முந்தைய எடுத்த படம் மாதிரி இருக்குது. படத்தில் ஒரு உருப்படியான கதை கிடையாது, சுவாரஸ்யமான திரைக்கதை கிடையாது. இப்படி இல்லை 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 அப்படிங்கிற விஷயந்தான் படம் பூரா இருக்குதே தவிர ஒரு சராசரி ரசிகன் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு படத்தில் எதுவுமே கிடையாது. அப்புறம் படத்துடைய மையக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்லாமல் பரபரப்பும் இல்லாமல் பண்ணி ரொம்ப பலவீனமாக்குனது படத்தையே பலவீனமாக்கிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்தியிருக்காங்க, நிறைய செலவு பண்ணி கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. படத்தை மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் எந்த திருப்தியும் கொடுக்கல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது முயற்சி, இது ஒரு புது வரவு, இது ஒரு ட்ரெண்ட் செட்டர், அப்படி இப்படின்லாம் சொல்லி உங்களை உசுப்பேற்றி விடுவாங்க. நம்பி போனீங்க அப்புறம் ரணகலம் தான்.